எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கெண்டை மீன் வளர்ப்பை பற்றி தான் பேச போறோம் செலவே இல்லாம கெண்டை மீன் வளர்ப்பை முழுவதுமா செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும் அதுக்கு கெண்டை மீன் குஞ்சுகளை நம்மளே உற்பத்தி பண்ணா மட்டும்தான் கெண்டை மீன் வளர்ப்ப செலவே இல்லாமல் செய்ய முடியும் எப்படி பார்த்தாலும் நம்ம கெண்டை மீன் குஞ்சுகள் வாங்குறதுக்கு கண்டிப்பா செலவாகும் ஆனா நம்ம இன்னைக்கு இந்த காணொலி மூலமா பேச போறது என்னன்னு கேட்டிங்கன்னா தீவன செலவே இல்லாமல் எப்படி கெண்டை மீன்களை வளர்ப்பது நான் வந்து நாலு வருஷம் கெண்டை மீன்களை வளர்த்தேன் அதுல நான் முத வருஷம் கெண்டை மீன்களை வளர்த்த அனுபவத்தை வெளியே சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க அதனால நான் ஆதாரப்பூர்வமாக இன்னொரு காணொலி மூலமா சொல்றேன் எனக்கு ரெண்டாவது வருஷமும் மூணாவது வருஷம் கிடைச்ச அனுபவத்தை வச்சுதான் நாலாவது வருஷம் கெண்டை மீன்களை தீவன செலவே இல்லாம வளர்த்தேன் இப்போ நீங்க காணொலியில பாத்துட்டு இருக்க இந்த மீன்கள் நான் முதல் வருஷம் கெண்டை மீன்களை வளர்த்து பிடிச்ச மீன்கள் தான் இது ரெண்டாவது வருஷமும் மூணாவது வருஷமும் என்னென்னமோ தீவனத்தை போட்டு பாத்தீங்கன்னா மீன்கள் வந்து இந்த மாதிரி வளரவே இல்ல சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் தீவன செலவே இல்லாம கெண்டை மீன்களை வளர்ப்பதற்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாணி தான் நம்ம ஒரு குளத்துல கெண்டை மீன் விடுறதுக்கு இருபது நாள் அல்லது ஒரு மாதம் முன்னாடி சாணி அடிச்சிட்டா அந்த குளத்துல பாத்தீங்கன்னா நீர் பூச்சிகள் உருவாகும் குளத்துல நீர் பூச்சிகள் உருவானதுக்கு அப்புறம் நம்ம கெண்டை மீன்களை உள்ள விட்டா ஆரம்பத்துல ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குளத்துல இருக்கிற நீர் பூச்சிகள் மீன்கள் சாப்பிட சாப்பிட குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது குறையாம பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல சாணிய வச்சு நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத சொல்றோம் பாருங்க ஒரு அண்ணக்குடையில முக்கால்வாசி சாணியை நிரப்பிட்டு கால்வாசி தண்ணீரை நிரப்பிட்டு ஒரு கலக்கு கலக்கி ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுணும் மூணாவது நாள் பாத்தீங்கன்னா சாணியில தண்ணீர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிரும் நம்ம திரும்ப தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி ரெண்டு நாளைக்கு அப்படியே விட்டுணும் ஐந்தாவது நாளில் இருந்து நம்ம இந்த சாணியை வந்து பயன்படுத்தலாம் அதுக்கு இன்னொரு அண்ணக்கூடைய எடுத்து ஒரு லிட்டர் டப்பாவில் ரெண்டு அல்லது மூணு டப்பாவை இன்னொரு அண்ணக்கூடையில் ஊற்றி அதில் தண்ணீரை கலந்து நம்ம வந்து குளத்தை சுற்றி அடிச்சு விட்டுருணும் இந்த மாதிரி ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு குளத்தை சுற்றி ஒரு முறை அடிக்கலாம் இந்த மாதிரி சாணியை பயன்படுத்தினா தண்ணீரில் துர்நாற்றமும் அடிக்காது தண்ணீரும் கெட்டு போகாது இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியை எடுத்து அலைபேசியில் வச்சுருந்தேன் அலைபேசியில் இருப்பிடம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை வந்து அழிச்சிட்டேன் ஏன் அழிச்சேன்னு இப்போ வருத்தப்படுறேன் ஏன் வருத்தப்படுறேன்னு கேட்டிங்கன்னா குளத்தை சுற்றி சாணி அடிக்கும் சாணி படுற இடத்துல கெண்டை மீன்கள் அப்படி அழகாக மேய்ஞ்சிக்கிட்டே வரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நம்ம பச்சை சாணியை வச்சு இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் குளத்தோட ஒரு மூலையில் இருபதுலேருந்து முப்பது அண்ணா கூட பச்சை சாணியை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு மாதிரி கொட்டிடணும் அந்த பச்சை சாணியை குளத்தோட ஒரு மூலையில் முட்டை எப்படி கொட்டணும்னு கேட்டிங்கன்னா கால்வாசி சாணி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கணும் முக்கால்வாசி கரையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பச்சை சாணியை வந்து கெண்டை மீன்கள் தினமும் மேய ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் உங்கள் கண்ணாலே பார்க்கலாம் இந்த சாணியை வச்சு நம்ம கெண்டை மீன்களுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் தீவனத்தை கொடுத்துடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாழை இலைகள் தான் இந்த வாழை இலைகளை கெண்டை மீன்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த கெண்டை மீன்கள் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளால தினமும் இந்த வாழை இலைகளை கொடுக்க முடியாது இந்த வாழை இலைகள் எனக்கு எங்கே இருந்து கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா கல்யாண மண்டபங்கள்ல ஏதாச்சும் விசேஷம்னா ரெண்டு வாழை மரம் கட்டுவாங்கல்ல அந்த விசேஷம் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா அந்த வாழை மரங்களை தூக்கி போட்டுருவாங்க அது தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த வாழை மரங்களை நான் பண்ணைக்கு எடுத்து வந்துருவேன் இந்த இரண்டு வாழை மரங்களையும் பண்ணைக்கு எடுத்து வந்த உடனே பாத்தீங்கன்னா வாழை இலைகளை மீன்களுக்கு தீவனமா கொடுத்துருவேன் வாழை மரங்களை நடுவுல இருந்து வாழை தண்டு தெரியற மாதிரி ரெண்டா பொழந்து கோழிங்களுக்கு தீவனமா கொடுத்துருவேன் ஆரம்பத்துல இந்த வாழை இலைகளை எப்படி மீன்களுக்கு தீவனமா இருந்தேன்னு கேட்டிங்கன்னா குட்டைக்கு நடுவுல ஒரு குச்சியை ஊனி கயிறை வச்சு இந்த வாழை இலைகளை அந்த கட்டி விட்டுருவேன் இந்த மாதிரி மீன்கள் அந்த வாழை இலைகளை மணி சாப்பிட்டு அதுக்கு வாழை இலைகளை எடுத்துட்டு போய் குச்சில எல்லாம் அப்படியே தூக்கி குளத்துல போட்டுருவேன் வாழை இலைகள் நமக்கு வேற எங்கேயிருந்து இலவசமாக இலவசமா கிடைக்கும் காய்கறி சந்தைகள்ல வாழை இலை கடை போட்டிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வாழை இலையை கழிச்சு போட்டிருப்பாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில தான் போடுவாங்க அதை நம்ம எடுத்து வந்து மீன்களுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம் இதை விட நல்ல யோசனை ஒன்று இருக்கு நம்ம குளத்தை வெட்டும்போதே வாழை மரங்களை சுற்றி அதிக அளவில் வச்சுட்டு அதை நம்ம பராமரிச்சாலே வெளியே போய் வாழை இலைகளுக்கு அலைய வேண்டிய தேவை கிடையாது வாழை இலைகளை மீன்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வாழை கிளைகளை எடுத்துகிட்டு வந்து கத்தியை வச்சு ஒரு அஞ்சு இல்லை ஆறா சீவி அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டை நறுக்கி அதை கூட நம்ம வந்து மீன்களுக்கு தீவனமாக கொடுக்கலாம் மீன்கள் வந்து வீணடிக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் ஆனால் இந்த நறுக்கி போகிற கிளைகளை பார்த்தீங்கன்னா கெண்டை மீன்கள் உடனே சாப்பிடாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா தண்ணியில் ஊறி மக்கி போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடும் இதுவே நம்ம குட்டையில் ரூப் சந்தன்னு சொல்லக்கூடிய ஏரி மீன் இருந்தால் நம்ம வாழை இலைகளை போட்டதோட சரி வாழை கிளை எல்லாம் எதுவுமே மிஞ்சாது அதுவே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடும் ஏரி வவால் எப்படி வாழை கிளைகளை சுலபமாக சாப்பிட்றதோ அந்த மாரி மித்த கெண்டை மீன்களால சாப்பிட முடியாது அதனால தான் நம்ம வாழை கிளைகளை நறுக்கி போடுறது அடுத்ததா நான் கெண்டை மீன்களுக்கு ரொம்ப அதிகளவு பயன்படுத்தின ஒரு தீவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோரப்பில்லு தான் ரொம்ப கடினமாக இல்லாமல் மென்மையாக இருக்கிற எந்த பில்லாக இருந்தாலும் நம்ம வந்து கெண்டை மீன்களுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு கொடிப்பில்லு தரையை ஒட்டி அப்படியே படர்ந்துகிட்டே போவோம் அதை கூட நான் கெண்டை மீன்களுக்கு தீவனமாக பயன்படுத்திட்டு தான் இருந்தேன் ஆடு மாடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கடினமான புல் பண்ணையில வந்து ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு சரி அந்த பிள்ளையும் நம்ம மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்தி பாக்கலாம்னு எடுத்துட்டு வந்து போட்டா அது பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் குளத்துல அப்படியே கிடக்கு இந்த கடினமான புள்ள பாத்தீங்கன்னா பிள்ளை கண்டை மீன்கள் மட்டும் சாப்பிடுச்சு வேற எந்த மீன்களும் பாத்தீங்கன்னா அந்த பில்ல மோந்து கூட பாக்கல இந்த கோர பில்ல ரெண்டா நறுக்கி தான் மீன்களுக்கு தீவனமா குளத்துல போடுவேன் எந்த பக்கமா காத்து வீசுதோ அந்த பக்கம் நின்னுதான் பில்லை தூக்கி போடுவேன் காத்துல பில்லு அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த கரைக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பில்ல வந்து மீன்கள் சாப்பிடுவோம் கெண்டை மீன்கள் பில்லு சாப்பிடுதுன்னு சொன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அவங்களுக்காக தான் கெண்டை மீன்கள் பில் திங்கிற காட்சியை காணொளியை எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எப்படி உணவை மென்னு சாப்பிடுறோமோ அதே மாதிரி அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில்லை ரொம்ப பொறுமையா மென்னு சாப்பிடுது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது குஞ்சை நிலங்களை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் மட்டும்தான் நமக்கு கோரப்பில் கிடைக்கும் நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா கோரப்பில்லுன்றது அதிக அளவுல இருக்கும் அதனால நினைச்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோரப்பில்லை பிடுங்கி குளத்துல மீன்களுக்கு தீவிரமா போட்டுடுறது அடுத்த தீவனம் எதுன்னு கேட்டீங்கன்னா முருங்கைக்கீரை தான் நம்ம கெண்டை மீன் வளர்க்குறதுக்காக குளத்தை தோன்றதுக்கு பிறகு குளத்தை சுத்தி பாத்தீங்கன்னா முருங்கை மரங்களை வச்சு விட்டுடலாம் இது வந்து மீன்களுக்கு சிறந்த தீவனம் நம்ம குளத்தை சுத்தி முருங்கை மரத்தை வச்சுட்டா முருங்கைக்கீரையை வந்து நம்ம தான் குளத்துல மீன்களுக்கு தீவனமா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை முருங்கை மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் குளத்துல விழுந்தாலே போதும் முருங்கை மரத்துல இருந்து இலைகள் சரியா குளத்துல விழுவாம இருந்தால் அல்லது மீன்களுக்கு தீவனம் பத்தாத பட்சத்தில் நம்ம முருங்கைக்கீரையை உடைச்சி குளத்துல மீன்களுக்கு தீவனமா கொடுத்துதான் ஆகணும் குளத்தை சுத்தி வச்சிருந்த முருங்கை மரங்கள்ல ஒரு மரம் பாத்தீங்கன்னா குளத்துல விழுந்துருச்சு அந்த மரத்தை மீன்கள் எப்படி மொட்டை அடிச்சு வச்சிருக்குன்னு பாருங்களேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அகத்திக்கீரை தான் அகத்திக்கீரை விதைகளை நான் குளத்தை சுத்தி நிறையவே விதைச்சி வச்சிருந்தேன் விதைச்ச விதைகள் இருந்து மூணே மூணு அகத்தி மரங்கள் மட்டும் நல்லா பெருசா வளர்ந்தது அதையும் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் சாப்பிட்டு முடிச்சிருச்சு அதனால அகத்திக்கீரை வந்து கெண்டை மீன்களுக்கு தீவனமா என்னால பெரிய அளவு கொடுக்க முடியல ஆனா இப்போ நமக்கு என்ன தேவை அகத்திக்கீரையை கெண்டை மீன்கள் சாப்பிடுமா அதே ஒரு தீவனமா கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கெண்டை மீன்கள் வந்து அகத்திக்கீரையை சாப்பிடும் நம்ம அதையும் ஒரு தீவனமா கொடுக்கலாம் கரையில் ஒரு பில்லு தெரியுதுல அந்த பில்லையும் பாத்தீங்கன்னா கெண்டை மீன்கள் மீன்களுக்கு தீவனமாக நான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா கெண்டை மீன்கள் நல்லாவே சாப்பிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா தென்னை மட்டைகள் தான் இப்போ அரை ஏக்கர் நீர் பரப்பளவு இருக்கிற ஒரு குட்டையில் நம்ம குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பச்சை தென்னை மட்டைகளை வெட்டி போடலாம் பச்சை தென்னை மட்டைகளை வெட்டி கொலை சொல்ல போகிறதுனால கெண்டை மீன்களுக்கு என்ன தீவனம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா தென்னை மட்டைக்காகவே வர சில பூச்சிகளும் குளத்தில் இருக்கிற நீர் பூச்சிகளும் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை சுற்றி அதிக அளவில் நிற்கும் அதனால் கெண்டை மீன்களா இருந்தாலும் சரி ஜிலேபி மீன்களாக இருந்தாலும் சரி அந்த பூச்சிகளை ரொம்ப சுலபமா உணவா எடுத்துக்கும் தென்னை மட்டைகளை குளத்தில் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா தென்னை மட்டைகளை மீன்களை சுத்தி ஜவ்வு மாதிரி ஒரு பாசி உருவாகும் அதையும் கெண்டை மீன்கள் உணவா எடுத்துக்கும் தென்னை மட்டைகளை குளத்துல போட்டு ஒரு ஒன்றரை மாசத்துல இருந்து ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தென்னை இலைகள் பாத்தீங்கன்னா மக்க ஆரம்பிச்சிடும் அதையும் பாத்தீங்கன்னா கெண்டை மீன்கள் உணவா எடுத்துக்கும் பச்சை தென்னை மட்டைகளை குளத்துல போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அதோட பயன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த தென்னை தூக்கி தூர போட்டுற வேண்டியதான் நிறைய பேர் தென்னை மட்டைகளை குளத்துல போறதுனால கெண்டை மீன்கள் சாவுதுன்னு சொல்றாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தவறான கருத்து தென்னை மட்டைகள் இதுவரைக்கும் ஏன் குளத்துல வந்து மீன்கள் செத்தது கிடையாது ஒரே ஒரு முறை தண்ணியில ரொம்ப அதிகமா சூடு ஏறி நிறைய பெரிய மீன்கள் வந்து செத்து போயிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோழி கழிவுகள் இந்த கோழி கழிவுகளையும் கெண்டை மீன்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஆனா இந்த கோழி கழிவுகளை நம்ம அதிகமா பயன்படுத்த முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமா கெட்டு போயிரும் அதுவும் இல்லாம இந்த கோழி கழிவுகள் தண்ணி வந்து சூடாகிரும் நான் எப்படி இந்த கோழி கழிவுகளை மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்தினு கேட்டீங்கன்னா ஒரு அண்ணக்கூடிய எடுத்து கோழி கழிவுகளை முழுவதுமா நிரப்பி ரெண்டு நாளைக்கு ஒரு முறை சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேல பாத்தீங்கன்னா குட்டை கரோரமா தண்ணிக்குள்ளே கொட்டி விட்டுருவேன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு அண்ணக்கூட கோழி கழிவுகளை நான் மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்துறதுனால தண்ணியில பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் வரல அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சரிசி தவிடு அப்பப்ப பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசி தவிட கால அண்ண கூட அரை அண்ண மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்தின தவிடுன்றது கெண்டை மீன்களுக்கு சிறந்த மீன் தீவனம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நமக்கு தவிடு வந்து செலவுல தான் வருது நோகாம நொங்கு திங்கணுன்றதுக்காக அப்பப்ப நான் பச்சரிசி தவிடையும் மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்துனது உண்டு எதா இருந்தாலும் சொல்லிடணும் இல்லையா கெண்டை மீன்கள் ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசத்துக்குள்ள ஒரு நல்ல வளர்ச்சி அடைய இதுக்கு முன்னாடி நான் சொன்ன தீவனங்களே போதும் தவிடுன்றது அவ்வளோவா அவசியம் கிடையாது இருந்தாலும் என்னமாரி நோகாமல் நொங்குத்தீங்கன்னு ஆசைப்படுறவங்க தவிடு அப்பப்போ மீன்களுக்கு தீவனமா பயன்படுத்தலாம் சரி நான் இந்த தீவனங்கள்லாம் கெண்டை மீன்களுக்கு கொடுத்து வளர்த்தல அந்த கெண்டை மீன்கள் எத்தனை நாளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுன்றதை சொல்றேன் கேளுங்க நான் சொன்ன இந்த எல்லா தீவனங்களும் கெண்டை மீன்களுக்கு ஆறு மாசம் கொடுத்து ஆறு மாசத்துக்கு பிறகு இந்த கெண்டை மீன்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா பாதிக்கு பாதி கெண்டை மீன்கள் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது அறுநூறு அறுநூறு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் வளர்ந்துருந்துச்சு கால்வாசி மீன்கள் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோவுக்கு மேலே வளர்ந்துருந்துச்சு மீதம் இருக்கும் கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோவை தாண்டியும் வளர்ந்துருந்துச்சு என்னப்பா இவ்வளோ நேரம் நல்லா பேசுனியேப்பா கடைசியில் பார்த்தா நீ வளர்த்த மீன்களே சரியாக வளரலையேப்பா தானே இருக்கீங்க அட இருங்க நான் இன்னும் விஷயத்த முழுசாகவே சொல்லி முடிக்கல நம்ம பண்ணையில் இருக்கிற குளத்துல ஆறுநூறுலேருந்து ஏழுநூறு மீன்கள் விட்டால் ஆறு மாசத்தில் அருமையாக வளர்ந்து வந்துடும் நான் குளத்துல விட்டதே பார்த்தீங்கன்னா ஏழுநூறு மீன்கள் தான் அப்படி இருந்தும் அந்த ஏழ்நூறு மீன்கள் ஏன் சரியாக வளரலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் ஜிலேபி மீன்கள் தான் நம்ம குளத்துல ஜிலேபி மீன்க எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல ஆனால் அதிக அளவில் இருந்துச்சு சரி ஜிலேபி மீன் இருக்குன்னு தெரிஞ்சு நானும் கொஞ்சம் ஜிலேபி மீன்களை பிடிச்சிட்டு வந்து குளத்துல விட்டேன் கடைசியில் குளத்துல மீன் பிடிக்கும் போது பார்த்தா ஜிலேபி மீன்கள் மட்டுமே இருநூறுல இருந்து இருநூத்தம்பது கிலோ வரைக்கும் இருந்துச்சு அதாவது கால் டன் அதிகபட்ச ஜிலேபி மீன்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் வளர்ந்துருந்துச்சு அப்புறம் இந்த வளப்பு ஜிலேபின்னு சொல்லுவோம்ல கிஃப்ட் டெலப்பியா அதுவும் இருந்தது இந்த வளப்பு ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது நானூறு கிராம் அளவுக்கு வளர்ந்துருந்துச்சு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் எல்லா கெண்டை மீன்களும் சரியாக வளரலன்னு குளத்துல மீன்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்க போய் இரவு நேரத்தில் அந்த மீன்களுக்கு மூச்சு பற்றாக்குறை ஏற்படும் அதனால தான் கெண்டை மீன்களை பார்த்தீங்கன்னா சரியாக வளரவே இல்லை இப்போ நீங்கள் காணொளியில் பார்த்துட்ருக்க இந்த மீன்கள்லாம் மூச்சு பற்றாக்குறையினால் மேலே வரல இந்த கெண்டை மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலில் இருக்குது பகல் நேரத்தில் மீன்களுக்கு மூச்சு பற்றாக்குறை ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னால் காற்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீசிக்கிட்டே இருக்கும் கெண்டை மீன்களுக்கும் ஜிலேபி மீன்களுக்கும் மூச்சு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சின்னா மீன்கள் மேலே வந்து வாயை நீருக்கு மேலே உயர்த்தி தான் மூச்சு வாங்கும் நம்ம குளத்துல மீன்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் எந்த நேரத்தில் மூச்சு பற்றாக்குறையினால் மேலே வரும்னு கேட்டிங்கன்னா காலையில நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் மேலே தான் சுத்திட்டு இருக்கும் மூச்சு பற்றாக்குறையால எல்லா மீன்களும் வராது சும்மா ஒரு நாற்பது அம்பது மீன்கள் மட்டும்தான் மூச்சு பற்றாக்குறையால காலை நேரத்துல வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கும் இப்போ நீங்க ஒரு குளத்துல கெண்டை மீன்கள் வளர்க்க போறீங்கன்னா அந்த குளத்துல எத்தனை கெண்டை மீன் விடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தனை கெண்டை மீன்களை நீங்க விட்டு நான் சொன்ன செலவில்லா தீவனத்தை கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா கெண்டை மீன்கள் ஆறு மாசத்துல ஒரு கிலோ வந்துடும் இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன தீவனங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு மூணு தீவனத்தை தேர்ந்தெடுத்து மீன்களை கொடுத்தீங்கன்னா உங்க மீன் தீவன செலவு வந்து குறச்சிக்கலாம் எப்படி பார்த்தாலும் கெண்டை மீன் ஆசைப்பட்டு இந்த காணொலியை பார்க்கறவங்களுக்கு இந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் இயற்கை விவசாயம் வாழ்க நன்றி வணக்கம்